கைகளை எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடி காசி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படி பார்க்க போகிறோம். சிறகடி காசி அப்படிங்கிற சீரியலில் இன்றைக்கி என்ன போட போகிறாங்க அப்படின்னா, முத்து வந்து பார்த்திங்கன்னா மாடியிலேருந்து கீழே இறங்கி வராது, மொட்டமல்ல தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூங்குறதுக்குள்ள பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரம் வந்து பார்த்திங்கன்னா விஜயா சொன்னபடி பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் மிக்சியில் நல்லா அரைச்சி பாலில் கலந்து வந்து சுண்டை காய்ச்சி அருமையாக ஒட்டுற ஒரு டம்ளர் வந்து பக்கத்தில் வந்து வச்சுருந்தாங்க. அங்கேருந்து வந்து நேரம் முத்து வந்து மீனா இந்த பக்கமாக திரும்பி வந்து வேலை பண்ணுற மடமடன்னு அந்த பாலை வந்து குடிச்சிடுறாரு. ஐயோ ஐயோ, இந்த பாலை ஏன் குடிக்காங்க, இதை குடிக்காங்க, ஏன் இதில் குடித்தா என்னன்னு மடமடன்னு குடிச்சிடுறாரு. இதை பார்த்துட்டு மீனா வந்து தேய்ச்சி போகிறாங்க. ஐயோ, அத்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன், ஏங்க இப்படி அத்தை வந்து திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் விஜயா ஓடி வந்துடுறா, போச்சா போச்சா, மணக்கட்டு நான் ஸ்பெஷலாக போடு சொன்னேன், இப்போ இவன் வந்து குடிச்சிட்டு போயிட்டானா, இந்த பாலை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் நான் குடித்தா ஆகாது, அவன் தான் குடிக்கணுமா, அந்த ஓடுகாலுக்கு இந்த பால் வேற கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த இடத்த விட்டு நேரம் மொட்டமாடிக்கு வந்து போயிடுறாரு. மொட்டமாலில் போய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைசியில் அந்த ரவி வந்து கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான், கடைசியில் என்னை மொட்டமாடிக்கு வந்து அனுப்பிட்டான் பார்த்தீங்களா அப்படிங்கிறா. ஏன் நிலாவே நீயும் பாவம், உன்னையும் எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க, நீ தனியாக இருக்கியா, நானும் தனியாக இருக்கேன், நான் உனக்கு கம்பெனி தரேன் என்ன அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு சொல்லியிருக்காரு கமல கண்ணதாசன் கூட அப்படி சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாட்டு நிலா கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காட்டுறாங்க, வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நைட்டுக்குள்ளே ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுருதியை வந்து கூப்பிட்றாங்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சுருதியை கூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நைட்டுக்கு நேராச்சு, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏது ஃபஸ்ட் நைட்டுன்னு கையை விட்டு என்றா, எங்களுக்குள்ளே எவ்வளவோ இரவுகள் வந்து முடிஞ்சு போயாச்சு, நீங்கள் ஃபஸ்ட் நைட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து சிரிக்கிறாங்க. அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் ரோகிணி வந்து என்ன இது, கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பின்னாடியா இப்படி அந்த பொண்ணு கையை வச்சு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை மூடு, அப்படியெல்லாம் என் பையன் வந்து நல்லவன், என் பையன் நல்லவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரி போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க சுருதியை. சரி, நான் சடங்குன்னு ஒன்று இருக்குமா, நீயே குளிச்சுட்டு வாமான்னு சொல்கிறாங்க. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுருதி வந்து நேரம் போய் வந்து குளிக்கிறதுக்கு வந்து உள்ளே போகிறாங்க. குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நேரம் இந்த ட்ரெஸ்ஸை வந்து உடுத்துறாங்க, புடவை உடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்படி ட்ரெஸ் இருக்குன்னு உடனே ரவி தான் எனக்கு புடவை கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, எனக்கு ஃபோன் வந்திருக்கு, நான் போகிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. எதெடுத்தாலும் ரவி ரவின்னு சொல்கிறேன். சரி, உடனே அங்கேருந்து மீனா வரா, சரி நான் அந்த புடவை கட்டி விடுறேன்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் கூட்டுவோம்மா, அதெல்லாம் ரோகிணி இருக்கா, நீ போ வேலையை பாரு, கிச்சனுக்கு போ அப்படின்னு விரட்டுறாங்க. உடனே நேரம் ரோகிணியை கூப்பிட்டு இந்த பாரு, ரோகிணி இருக்கோம், உனக்கு வந்து அவள் தான் வீட்டில் பியூட்டிஷியன் இருக்கா, அலங்காரம் பண்ணுவாங்கிறாங்க. மீனா வந்து கிச்சனுக்கு வந்து வேலையை பார்க்க போயிடறாங்க. உடனே ரோகிணி ரூம் வா அப்படின்னு சொன்னேன். ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா புடவை உடுத்தி விட்டு மேக்கப்லாம் போட்டு எல்லாம் போட்டு விட்றாங்க. ஏன்னா உங்களுக்கு சிஸ்டர்னு கிடையாது, எங்களுக்கு தான் சிஸ்டர் கிடையாது, ஆனால் இப்போ நீங்கள் நான் மீனா மூணு பேர் ஆகிட்டோம், மூணு பேரும் சிஸ்டராக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுருதி. நான் எப்போவுமே வீட்டில் தனிமையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியே, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்களாம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரோகிணி வந்து விஜயா கிட்ட வந்து, சரி அது நான் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புடவை ஒடுத்துன்னு அலங்காரம்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜை போய் நான் வந்து ஐப்ரோ ஒரு பென்சில் வைக்க மறந்துட்டேன், ஐலைனர் அதெல்லாம் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அனுப்புகிறாரு. அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் சூப்பராக கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன், நானும் புடவை கட்டியிருக்கேன், தாறு மரம் கட்டியிருக்கேன், ஆனால் நீங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கீங்க, இங்கே என்னுடைய வேலையே அதுதானே, ரொம்ப சூப்பராக கட்டியிருக்க, பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மேக்கப்லாம் வந்து ப்ரைடல் மேக்கப் போட்டு விட்டு சொன்னாங்க அத்தை சொன்னாங்க. அப்படிலாம் எனக்கு போட வேண்டாம், லைட்டாக நீங்கள் வந்து மேக்கப் போட்டால் போதும், எனக்குலாம் ஓவராக நீங்கள் மேக்கப் போட வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் லைட்டாக மேக்கப் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, மலேசியாவில் இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் சிட்டி இல்லைங்கிற, மலேசியானாலே சிட்டி தானே, என்னுடைய ஃப்ரெண்டு மலேசியாவில் தான் இருக்கேன், எங்கே இருக்கேன்னு சொல்ல முடியுமா, ஐயோ நம்ம சொன்ன போய் இவகிட்ட பேசினா மாட்டிடுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாயை முடுங்க அப்படிங்க, என்ன லிப்ஸ்டிக் போடணும் அதுக்கு சொன்னேன் சொல்லிட்டு லிப்ஸ்டிக் போட்டு நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்ட்டு வச்சிடறாங்க. பயந்து நடுங்கிறாங்க, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா
மீனா கிட்டேயோ வந்து பார்த்தீங்கன்னா விஜயா கிட்டேயோ சொன்ன மாதிரி இவங்கள்ட்ட வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்டு இருக்குது, எங்கே இருக்குது என்ன இதுன்னு விசாரிச்சுருவாங்க, அதனால் ஏமாற்ற முடியாது. அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் இவங்கள்ட்ட மாட்டத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கூட நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜயா வந்து பார்த்திங்கன்னா உன்னோட தகுதி தேக்கணும் நீ பழகு, இவ வந்து மலேசியாவில் இருக்கா, இவ வந்து நீ பழகார், நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு வேணுன்னே வந்து பார்த்திங்கன்னா விஜயாவை மாட்டி விடுறா, வேணுன்னே வந்து பார்த்திங்கன்னா ரோகிணியை மாட்டி விடுறா. இதனால் ரோகிணி வந்து குழப்பத்தில் எப்போ வர இந்த ஆண்டியே சும்மா இருக்காமல் வந்து மாட்டி விட்றாங்க, எங்கூட பேசி எங்கூட பழகன்ட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா விலகி விலகி போகிறாங்க பயந்து போய் சுருதி. ஆனால் விஜயா வந்து இங்கே பாரு இங்கே வா 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 வான்ட்டு கூட்டு கூட்டி இவங்களையும் வர்றாங்க. அதனால் வந்து ரோகிணி வந்து பயந்து போய் நடந்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு தெரியல. இப்போ தான் வந்து பார்த்தா ரூம் எடுத்துருக்காங்க, இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரப்போகுது நம்மளால் வந்து உணர முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சீரியலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏடி வாட்சிங், அதாவது வந்து விளம்பரங்கள் வந்து பார்க்கணும். டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரங்கள் பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 25 ரூபா 50 ரூபா நீங்கள் சம்பாதிக்க முடியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெப்சைட்டில் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரிஜிஸ்டர் கம்பெனி உங்களுக்கு எல்லாமே வந்து தருவோம் அப்படின்னு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, ஒரு சின்ன அமௌண்ட் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஜாப் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டில் ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வரும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், பணம் வந்து நிறைய வந்து சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்களை காமிச்சு அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி